Hi friends, welcome to Rithu Lifestyle. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முருங்கைக்காய் பால் கறி எப்படி செய்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம முருங்கைக்காய் பால் கறி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காயை வந்து நல்லா மேலுள்ள தோல்லாம் சீவி இந்த மாதிரி நடுவால் கீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ண தேவையில்ல, நடுவால் ஒரு கீரல் மாதிரி போட்டாலே போதும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறியோட டேஸ்ட்டு, உப்பு டேஸ்ட்டு எல்லாமே வந்து அதில் நல்லா ஊறி இருக்கும். அதனால தான் இது போடுறேன். இப்போ வந்து இதில் ஒரு 4-5 வெள்ளம் பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தூள் மஞ்சத்தூள் போதில்லைன்னா அதுக்கு பிறகு பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது 3வது தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த முருங்கைக்காயை வேக வச்சிடலாம். இதுக்கு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா டக்குண்டே இது வந்து வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. வேணும்னா நம்ம ஒரு முருங்கைக்காயை எடுத்து பார்க்கலாம். சரியான சூடாக இருக்குது, அதனால் லைட்டாக அமுத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப திக்கான பால் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படி இந்த முதல் பால் கொஞ்சம் ஒரு கொதி வர்ற அளவுக்கு மூடி ஒன்று போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.